ஈஸ்வரி சமையல். இன்றைக்கி ஈஸ்வரி சமையலில் குடல் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு கிலோ குடல் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி நல்லா ஒரு மூணு டைம் நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நம்ம குக்கரில் மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு வந்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். தண்ணி வந்து இந்த அளவுக்கு, அந்த கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி வச்சா போதுங்க, அதிகமாக தண்ணி வைக்கக்கூடாது. இப்போ நம்ம இது வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம குடல் குழம்புக்கு மசால் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து வதக்கிறதுக்கு போட்டு வதக்கிடலாங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். வெங்காயம் வதக்குன அதே பதத்தை வச்சுருக்கோம், சூடாயிட்டிருக்கு. நம்ம சீரகம் ஒரு ஸ்பூன், சோம்பு ஒன்றரை ஸ்பூன், கல்பாசி கொஞ்சம் எடுத்துருக்குறோம், கசகசா அரை ஸ்பூன் எடுத்துருக்குறோம், கிராம்பு நாலு எடுத்துருக்குறோம், ஸ்டார் ஒன்று எடுத்துருக்குறோம், பட்டை ரெண்டு துண்டு எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையுமே போட்டு வதக்கி எடுத்துடலாம். இது கூட மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது நல்லா வறுத்து ஒரு நல்ல ஒரு வாசம் வரும் பாருங்க, அந்த டைமில் இப்போ எடுத்துடலாங்க. இப்போ அதே பாத்திரத்தை வச்சு வரமிளகாய் ஒரு ஏழு மிளகாய் சேர்த்திருக்கேங்க. அது கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்திடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கிடலாங்க. இப்போ இது நல்லா வறுத்தாச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ குக்கர் அஞ்சு விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. பார்ப்போம், விசில் நல்லா அடங்கிருச்சு. இப்போ பார்க்கலாம், பாருங்க நல்லா அளவாக கரெக்டாக வெந்து வந்திருக்குது. தண்ணியுமே ரொம்ப கரெக்டாக இருக்குது. இது இப்படியே ஊற்றி நம்ம அப்படியே குழம்பு வச்சிடலாங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சு விடுறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேங்க. பாத்திரம் சூடாயிட்டிருக்கு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். ஒரு பட்டை சேர்த்திக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. 200 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். பாருங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா வதங்கிடணும். இதுக்கப்புறமா நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்திடலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்திடலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி சேர்த்திடலாம். மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்திடுவோம். மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நம்ம ஏற்கனவே மசாலில் மிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறோம், ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்திடுவோம். தண்ணி விட்டுறலாங்க, ரொம்ப குடிக்கிற மாதிரி இருக்கு. லைட்டாக தண்ணி விட்டு பச்சை வரும் போக வரைக்கும் வதக்கிடலாம். வச்சுருக்கிற குடல் கறி வந்து நம்ம அந்த மசால் கூட சேர்த்திடலாம். அந்த தண்ணியோடவே அப்படியே சேர்த்திடலாங்க. அந்த தண்ணி வந்து அந்த குழம்பு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வரட்டும், உப்பு சேர்த்திருக்கிறேங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்திடலாம்.
இந்த மசாலாவோடு சேர்ந்து இது நல்லா வேகட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சு கெட்டி ஆயிடுச்சுங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்திடலாம். ஏன்னா கரம் மசாலா முதலையே சேர்த்தக்கூடாதுங்க, இந்த மாதிரி டைமில் சேர்த்தும்போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா வெந்து கொதிச்சு வந்துடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம தேங்காய் சேர்த்திடலாம். தேங்காய் வந்து 1 மூடி எடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை சேர்த்திடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. தேங்காய் ஊற்றுனா 1-5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க, அதிக நேரம் கொதிக்கக்கூடாது. நல்ல கமகமகமன் நல்ல ஒரு வாசம் வருதுங்க. இப்போ வந்து நம்ம மல்லித்தழை போட்டு எடுத்துடலாங்க. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமங்களில் எல்லாம் பெரியவங்க செய்வாங்க இல்லைங்களா, அந்த மெத்தடில் இன்றைக்கி நான் வந்து குடல் குழம்பு செஞ்சு காட்டியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ எடுத்துடலாங்க. நமக்கு இப்போ நல்ல டேஸ்டான குடல் குழம்பும் இட்லியும் ரெடியாக இருக்குதுங்க. மேக்ஸிமம் எல்லா வீடுகள்லையுமே காலையில் பார்த்திங்கன்னா இட்லியும் குடல் குழம்பும் வச்சு சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலாப்பில் 2 மல்லித்தழை தூவிடலாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குடல் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஈஸ்வரி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.